முயற்சிகளை விழுந்தார். வணக்கம். சுவையான, டேஸ்டான, ஹெல்த்தான பொட்டுக்கடலை தேங்காய் உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். பொட்டுக்கடலை வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து நீங்கள் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி எடுத்து இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. எள்ளு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுவும் தேங்காவும் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பொட்டுக்கடலை உருண்டைக்கு மிக்சி ஜார் வந்து இங்கே பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பொட்டுக்கடலை எடுத்துருந்தேன் பாருங்கள், அதை வந்து இதில் போட்டுக்கோங்க. அடுத்தது வெல்லம், அதையும் வந்து இதோடு சேர்த்துக்கோங்க. தேங்காய், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இதை வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க. நான் மிக்சி ஜாரில் போட்டதை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொரகொரப்பாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து இந்த பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பொட்டுக்கடலை உருண்டைக்கு மிக்சி ஜாரில் அரைச்சேன் பாருங்கள், அதை வந்து நான் ஒரு தட்டில் வந்து கொட்டிக்கிட்டேன். இப்போ வந்து தனியாக நம்ம தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், அதை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது எள்ளு எடுத்திருந்தேன் பாருங்கள், எள்ளையும் வந்து இதில் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டு வெள்ளத்தையும் எடுத்திருந்தோம் பாருங்கள், அந்த வெள்ளத்தையும் வந்து இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டையாக உருட்டணும். நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இதில் வந்து இந்த பொட்டுக்கடலையிலேருந்து தேங்காய், வெல்லம், எள்ளு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இதை வந்து பொட்டுக்கடலை உருண்டைன்னு சொல்லலாம். இன்னொரு பேர் வந்து பொட்டுக்கடலை தேங்காய் உருண்டைன்னு கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து இதை எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த இது உருட்டிக்கோங்க. இதை இந்த பாருங்கள், இதை இப்படி உருட்டிக்கோங்க. நல்லா அழுத்தி நல்லா உருட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து உருட்டிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் பொட்டுக்கடலை தேங்காய் உருண்டைக்கு வந்து எல்லாத்தையுமே நான் உருட்டிக்கிட்டேன். இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியானது, டேஸ்டாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.